ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல் கேஎஸ் ஆர்கானிக்ஸ். லெட்ஸ் க்ரோ ஃபுட் இன் 90 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி வந்து 28வது நாள். நம்மளுடைய பவளமல்லி செடியும் வந்து 2வது தடவையாக பூக்குது. ஸோ நமக்கு 2 தடவை பூக்கள் வச்சுமே வந்து 2 பூவா ட்வின்னிங்லேயே இருக்குங்க. அது ஏன்னே தெரியல. நம்ம போட்டு வச்ச நாற்று எல்லாமே இருக்கு இல்லையா, ஸோ ஓரளவுக்கு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 இலை 3 இலை போல் வளருது. இது வந்துட்டு வெள்ளரி, இந்த பிஞ்சு வெள்ளரி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த வெள்ளரி. 2 செடியில் 1 செடி வந்து ரொம்ப நல்லா வளர்ந்துருக்குங்கனால டைம் கிடைக்கும்போது மாற்றி வச்சிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய விதைகள் நம்ம போட்டு வச்சோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு நல்லாவே வளர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு டைம் கிடைக்கும்போது மாற்றி வைக்கணும், இல்லைன்னா எல்லா செடியும் ஒட்டுக்க ஒரே நாளில் மாற்றி வைக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய வேலையாக ஆகிரும். நேற்றுனமோ ரொம்ப நல்ல நேரம்னு நான் நினைக்கிறேன். செடி வந்து ஒரு சில நாற்றுகள் எல்லாமே மாற்றி வச்சோம். ஸோ மாற்றி வச்சுட்டு வந்தேன். நைட்டு வந்துட்டு சரியான மழை. ரொம்ப நாற்றுக்களை பொறுத்தளவில் எல்லா நாற்றுமே பார்த்துட்டிங்கன்னா ஒரே நாளில் தான் மாற்றி வைக்கணும் அப்படின்னு எப்போவுமே ஹோல்ட் பண்ணாதீங்க. டைம் கிடைக்கும்போது ஒவ்வொரு செடியாக வந்து மாற்றி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு மாற்றி வச்ச செடி வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சி வந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு இந்த செடிகள் வந்து ஃபஸ்ட்டு ஈல்டு கொடுக்கும். அதுக்கப்புறமா ஒரு வாரம் 10 நாள் கழித்து இன்னொரு நாற்று நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து அடுத்த ஒரு 10 டேஸ் கேப்பில் வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும். இப்படி நமக்கு பண்ணும்போது நமக்கு ரெகுலராக ஒரு ரொட்டேஷனில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். நானும் பார்த்துட்டிங்கன்னா வெள்ளரி, மரவெண்டை இந்த நாற்றெல்லாம் போட்டிருந்தேன். ஸோ இந்த மரவெண்டை வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். ஸோ அது வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது நான் மாற்றி வச்சுட்டேன். எல்லாமே ஒட்டுக்கா ஒரே நல்ல வந்து நம்ம மாற்றி வைக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப பெரிய வேலை பழுவாயிரும். இது பார்த்துட்டிங்கன்னா மூக்குத்தி அவரை நான் ஆல்ரெடி 2 செடி வந்து மாற்றி வச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது வந்து சூப்பராக வளர்ந்துருச்சு. அடுத்ததான் இது, நான் வந்து இது வரைக்கும் போட்ட விதைகள் நாற்றுகள்லேயே இந்த மூக்குத்தி அவரை வந்து ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப ஸ்பீடாக வளர ஆரம்பிச்சிருது. எனக்குமே பார்த்தீங்கன்னா தினம் தினம் போய் பார்த்தோம் அப்படின்னா தினம் தினம் புது புது சேஞ்சஸ் வந்து அதில் காமிக்குது. இந்த பேக் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கேரட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த கேரட் வந்து எதுவுமே முளைச்சி வரலைங்க. ஒரு சில டைமில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ சம் ஃபெயிலியர்ஸ் வந்து கார்டனிங்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். கேரட்டை பொறுத்தளவில் இதுக்கான முளைப்பு திறன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான். ஸோ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலுமே கேரட்டை வந்து முளைக்க வைக்கிறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தாங்க. நேற்றே வந்து நான் வீடியோவில் வந்து பந்தல் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரே நாளில் அந்த பந்தல் ஃபுல்லாகவே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ தான் இன்றைக்கி வந்துட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இனி நாளைக்கு தான் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.